இந்த காட் மார்னிங் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2018ல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் காட் மார்னிங் துவங்கி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நான் எப்பெல்லாம் பிரசங்கிக்கிறேனோ அப்போல்லாம் எனக்கு பயங்கர நெருக்கம் வரும். எந்த சப்ஜெக்டை குறித்து நான் பிரசங்கம் பண்ணுறேனோ அந்த சப்ஜெக்ட் தான் எனக்கு ஒரு டெம்டேஷனாகவே ஃபஸ்ட்டு வரும். போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். நடுவில் கொஞ்ச நாள் நான் காட் மார்னிங் பண்ணுறதை நிறுத்தினேன். ஆனால் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் ஆண்டவர் எனக்குள்ளே உணர்த்திட்டே இருந்தார், இத்தனை வருஷமாக மீடியாவில் இருக்க நீ ஆண்டவருக்காக இந்த மீடியாவை உபயோகப்படுத்தக்கூடாதா அப்படின்னு. எத்தனையோ பேர் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும். அது நம்ம மீது விழுந்த ஒரு கடமை. ஆண்டவர் வந்து நமக்கு செய்த எவ்வளோ நன்மைகளை நம்ம மக்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்னு. அப்போது நானே என்னை நிதானித்து பார்க்கும்போது, ஆண்டவரே நான் பாவி, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் விழுந்துட்டே இருக்கனே, நான் எப்படி நான் தயாராகிட்டு நான் போய் பிரசங்கம் பண்ணலாமா அப்படின்னு. ஆனால் அப்போஸ்தலன் நாகிய பவுல் அழகாக சொல்லுறாரு, பிரசங்கிக்கிற நானே விழுந்து போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும். நம்ம மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த 3 பிரச்சனையில் விழுந்துட்டு தான் இருப்போம். கண்களின் நிச்சயமாக இருக்கும், மாம்சத்தின் நிச்சயமாக இருக்கும், ஜீவனத்தின் பெருமையாக இருக்கும். பாவம்ன்றது எல்லாத்துமே ஒன்று தான், இந்த பாவம் அந்த பாவம்லாம் இல்லை இல்லை. ஸோ இப்படி நான் ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு. அப்போது நான் யோசித்தேன், நாமும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது, அவருடைய இரக்கம் புதியதாக இருக்கிறது. இஸ் மர்சி, இஸ் கிரேஸ், இஸ் நியூ எவ்ரி மார்னிங். அப்போது பழைய காரியங்கள் நமக்கு ஒட்டி இருந்தால் கூட ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கும்பொழுது ஹி இஸ் ரினியூவிங் அஸ் எவ்ரிடே. டெய்லி நாம் குளிச்சுட்டு கிளம்புறத போல் ஸ்பிரிச்சுவலாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம தயார் பண்ணி அனுப்பிட்டே இருக்கார். அப்போது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும் நாமோ, விழுந்து போனாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும் ஆண்டவரே. அப்போது நான் பழையவர்கள்லாம் ஒழிந்து போயிட்டே இருக்கு. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், பர்சனலாக நீங்கள் சொல்ல முடியாத காரியம், என்னால் சொல்ல முடியாத காரியம், எவ்வளோ காரியங்கள் பழையவர்கள்லாம் ஒழிந்து போயின, ஆனால் புதியவனாக மாற்றிக்கொண்டே இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அப்படி தான் செய்கிறாரு. பழைய காரியங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நடத்துகிறார். அந்த 18வது வசனத்தை பார்க்கும்போது, அண்ட் ஆல் திங்ஸ் ஆர் ஆஃப் காட், இது எப்படின்னா தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று தமிழில் இருக்குது. ஹூ ஹத் ரிகன்சைல்ட் அஸ் டு ஹிம்செல்ஃப் பை ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார்னு வசனம் வருது. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ரிகன்சைல் ஆகணும். யார்கிட்ட ரிகன்சைல் ஆகணும்னா ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிட்டே இருக்கும். புதியவனாக புதிய சிருஷ்டியாய் மாறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஆண்டவரோடு ஒப்புரவாகி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அப்படி ஒப்புரவாகும்போது பழையவைகள், பழைய பிரச்சனை, பழைய பழக்கம், பழைய வழக்கங்கள் எல்லாம் போயிட்டு ஒரு புது சிருஷ்டியாய் ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் கொண்டு வருவார். காட் மார்னிங்.